அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் மாத நட்சத்திர பலன்கள். இந்த நவம்பர் மாதம் என்ன மாதிரியான பலாபலன்கள் உங்கள் வாழ்வில் ஏற்படும் என்பதை இந்த பதிவில் நாம் சற்று தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன் நம்முடைய ஆஸ்ட்ரோ சிவம் தமிழ் யூடியூப் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம், சிம்மராசி ஆகும். சிம்மராசி பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களது ராசியாதிபதியான சூரிய பகவான் நீச்சமானாலும் சுக்கர பகவானுடைய ஒளியில் நீச்சபங்க ராஜயோகம் பெறுவது நல்ல சிறப்பையும் உயர்வையும் உங்கள் வாழ்வில் ஏற்படுத்தும். அதனால் கடந்த இரண்டொரு மாதங்களாக இருந்த சில தொய்வுகள், தேவையற்ற வீண் கடன் சார்ந்த பிரச்சனைகள், மன நெருக்கடிகள், குடும்பம் சார்ந்த சில சண்டை சச்சரவுகள் இந்த மாதம் சற்று விலகி நல்ல உயர்வுகளையும் மேன்மைகளையும் உங்கள் வாழ்வில் ஏற்படுத்தும். அதனால் பொருளாதார ரீதியாக இருந்த சில தொய்வுகள், ஏமாற்றங்கள் இந்த மாதம் நீங்கி கையில் பணப்புழக்கங்களும் பொருளாதார ரீதியாக ஒரு ஸ்திரத்தன்மையை நோக்கி பயணிக்கக்கூடிய நல்ல அனுகூலமான சூழல்கள் உங்கள் வாழ்வில் ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். உங்களது இரண்டாம் இடமான தனம், வாக்கு, குடும்பஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதபகவான் உங்களது மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் மிக வலிமையாக இருப்பதினால் சமுதாயத்தில் உங்கள் பேச்சிற்கு மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் கூடும். சில தேவையற்ற நெருக்கடிகளை மிக லாகவமாக சாமர்த்தியமாக பேசி சமாளிக்கக்கூடிய நல்ல வாய் சாமர்த்தியங்கள் மேம்படக்கூடிய நல்ல அனுகூலமான சூழல்கள் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த சில குளறுபடிகள் நீங்கி நல்ல உயர்வுகள் ஏற்படும். கையில் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். தேவையற்ற வீண் நெருக்கடிகள், கரண் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். குடும்பத்தில் இருந்து வந்த எதிர்மறையான பிரச்சனைகள், கடுமையான வாக்குவாதங்கள் இந்த மாதம் நீங்கி குடும்பத்தில் உயர்வுகளும் அன்பும் மேலோங்கக்கூடிய நல்ல சூழல்கள் உங்களுக்கு அமையும் என்று குறிப்பிடலாம். உங்களது மூன்றாம் இடமான தைரிய முயற்சி வீரியஸ்தானத்தில் உங்களது ராசியாதிபதி சுக்கர பகவானுடைய ஒளியில் நீச்சபங்க ராஜயோகம் பெறுவதும் உங்களது லாபாதிபதியும் உங்களது குடும்பாதிபதியுமான புதபகவான் மிக வலிமையுடன் சுக்கிரன், சூரியன், புதன் என்று மிக அற்புதமான ஸ்தானத்தில் பயணிப்பதினால் இந்த மாதம் நீங்கள் எடுக்கின்ற தொழில் சார்ந்த முயற்சிகளுக்கு நல்ல சாதகமான பலன்களும் உயர்வுகளும் ஏற்படும். சகோதர சகோதரியுடன் இருந்து வந்த சில பிணக்குகள், எதிர்மறையான செயல்கள் நீங்கி ஒற்றுமைகளும் அரவணைப்பும் மேலோங்கும் என்று குறிப்பிடலாம். உங்களது நான்காம் இடமான தாய் சுகம் வாகனஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் உங்களது லாபஸ்தானத்தில் வலிமையாக இருப்பதினால் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். தாய் வழி சொந்தங்களால் முன்னேற்றங்களையும் அனுகூலமான பலன்களையும் பெறக்கூடிய வாய்ப்புகளும், சில பூர நட்சத்திரக்காரர்கள் பழைய வாகனங்களை மாற்றி புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் உங்களுக்கு அமையும் என்று குறிப்பிடலாம். உங்களது ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தை மங்களக்காரகனும் உங்களது பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக பார்ப்பதினால் உங்கள் குழந்தைகளுடைய ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும். உங்கள் குழந்தைகளுடைய கல்வி ரீதியாக இருந்த தாழ்வுகள் நீங்கி உயர்வுகளும் நல்ல முன்னேற்றங்களும் கல்வி ரீதியாக ஏற்படும் என்று குறிப்பிடலாம். உங்களது ஆறாம் இடமான கடன் நோய் எதிரி ஸ்தானாதிபதி ஆறாம் இடத்தில் மறைந்து ஆட்சி பெற்று விபரீத ராஜயோக அமைப்பில் பலமாக இருப்பதினால் சில தேவையற்ற நெடுநாளைய கடன்கள் அடைக்கக்கூடிய நல்ல சூழல்களும் தொழில் சார்ந்தவற்றில் லாபங்களும் அதிகரிக்கும். மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட குடும்பம் ரீதியான பிரச்சனைகள், தொழில் ரீதியான பிரச்சனைகள் நிவர்த்தியாகி நல்ல சாதகமான சூழல்களும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு அமையும் என்றே குறிப்பிடலாம். உடல் ரீதியாக இருந்து வந்த சில குளறுபடிகள், குறிப்பாக மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கை கால்களில் அடிக்கடி அடிபடுவது போன்ற சில தன்மைகள், தேமல் சார்ந்த சில அலர்ஜிகள் இந்த மாதம் நீங்கி உடல்நிலையில் நல்ல ஆயுளும் ஆரோக்கியமும் பலப்படும். உங்களது ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்தை எந்த பகை கிரகங்கள் பார்க்காமல் இருப்பதும் பகை கிரகங்களுடைய சேர்க்கை இல்லாமல் இருப்பதும் நல்ல சிறப்பாகும். அதனால் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த சில வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒற்றுமைகளும் முன்னேற்றங்களும் மேம்படும். உங்கள் வாழ்க்கை துணையினால் இந்த மாதம் நல்ல லாபங்களையும் அனுகூலமான முன்னேற்றங்களையும் பெறக்கூடிய யோக பலன்கள் உண்டாகும் என்றே குறிப்பிடலாம். கூட்டு தொழில் செய்கின்ற பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கூட்டுத் தொழில் ரீதியாக இருந்த மந்தத்தன்மைகள் விலகும். கூட்டுத் தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய தொழில் சார்ந்த முயற்சிகளும் அது சார்ந்த முன்னேற்றங்களும் உங்களுக்கு நல்ல உயர்வுகளை மேம்படுத்தும் என்றே குறிப்பிடலாம். உங்களது எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்தில் ஆயுள் ஸ்தானாதிபதி வலிமை பெற்று இருப்பது நல்ல சிறப்பாகும். அதனால் ஆயுள் சம்பந்தப்பட்ட பயங்கள் நீங்கும். தேவையற்ற கனவு சார்ந்த பிரச்சனைகள், சில சிக்கலான மனக்குறைகள் இந்த மாதம் நீங்கி உடல்நிலையில் நல்ல முன்னேற்றங்களும் மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் சற்று நிவர்த்தியாகக்கூடிய நல்ல சூழல்களும் உங்களுக்கு அமையும் என்றே குறிப்பிடலாம்.
உங்களது 9 இடமான பாக்கியஸ்தானாதிபதி வலிமை பெற்று இருப்பதினால் தந்தையுடைய ஆயுள் ஆரோக்கியங்கள் பலப்படும். தந்தை வழி சார்ந்த சொந்தங்களால் நல்ல முன்னேற்றங்களையும் ஆதாயங்களையும் பெறக்கூடிய நல்ல சூழல்கள் உங்களுக்கு ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். உங்களது 10 இடமான தொழில்ஸ்தானத்தை பொறுத்தவரை கர்மாதிபதியான சுக்கர பகவான் உங்களது முயற்சி ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று வலிமையாக இருப்பது நல்ல சிறப்பாகும். அதனால் தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரிகின்றவர்களுக்கு தொழில் ரீதியாக இருந்த அழுத்தங்கள், சில தேவையற்ற நபர்களால் ஏற்பட்ட கடுமையான மன வலிகள் இந்த மாதம் நீங்கி தொழில் ரீதியாக மேன்மைகளும் கையில் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழல்களும் உங்களுக்கு அமையும் என்று குறிப்பிடலாம். சுயத்தொழில் செய்கின்றவர்களை பொறுத்தவரை சுயத்தொழில் ரீதியாக கடந்த 2 மாதங்களில் இருந்த ஏற்ற இறக்கமான சூழல்கள் நீங்கி ஸ்திரத்தன்மையுடன் பயணிக்கக்கூடிய நல்ல சூழல்கள் உண்டாகும். தொழிலில் மேன்மைகளும் அது சார்ந்த லாபங்களும் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் உயர்வுகளையும் பெருக்கும் என்றே குறிப்பிடலாம். அரசு துறையில் பணிபுரிகின்ற பூர நட்சத்திரக்காரர்களுக்கு சில 3 நபருடைய குறுக்கீடுகளும் சில பெரிய மனிதர்களுடைய விடா குடைச்சல்களும் மேலதிகாரிகளுடைய எதிர்வாத தொந்தரவுகளும் உங்களுக்கு தொழில் ரீதியாக மனநிம்மதியற்ற தன்மைகளை அதிகமாக ஏற்படுத்தி இருக்கலாம். பேசாமல் இடமாறுதல் பெற்று வேறு எங்காவது தொழிலுக்கு சென்று விடலாமா என்கின்ற எண்ண ஓட்டங்கள் கூட கடந்த 2-3 மாதங்களாக மிக அதிகமாக இருக்கலாம். இது போன்ற தொந்தரவுகள் சற்று அகலும். தொழில் ரீதியாக உற்சாக மனநிலையுடன் பயணிக்கக்கூடிய நல்ல அனுகூலமான சூழல்கள் அரசு துறையில் பணிபுரிகிறவர்களுக்கு கிட்டும் என்று குறிப்பிடலாம். வெளிநாட்டில் தங்கி பணிபுரிகின்ற பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை கடுமையான பணப்பற்றாக்குறைகளும் சில தேவையற்ற வீண் விரயங்களால் சில எரிச்சலான சம்பவங்களும் உங்களை கடந்த 2 மாதங்களாக அதிகமாக பாதித்திருக்கலாம். இனி வெளிநாட்டு சார்ந்த தொழில் ரீதியாக நல்ல மேன்மைகளும் முன்னேற்றங்களும் ஏற்படும். புதிய தொழிலுக்கான முயற்சிகளில் ஈடுபடுகின்றவர்களுக்கு நல்ல சாதகமான திருப்பங்கள் உங்களுக்கு கிட்டும் என்றே குறிப்பிடலாம். இதுவரை திருமணமாகாத சில பூர நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களது கலத்திரஸ்தானத்தை எதிரி கிரகங்கள் பார்க்காமல் இருப்பது நல்ல சிறப்பாகும். அதனால் இந்த மாதங்களில் திருமணம் சார்ந்து முயற்சி எடுக்கின்ற பூர நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வரன் அமையக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் பெருமளவில் உண்டு என்றே குறிப்பிடலாம். உங்களது 11 இடமான லாபஸ்தானத்தை பொறுத்தவரை லாபாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் வலிமையாக இருப்பதும் உங்களது பாக்கியாதிபதியான செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் பயணிப்பது நல்ல சிறப்பாகும். அதனால் இந்த மாதம் தொழில் ரீதியாக பெறுகின்ற வருமானங்கள் தேவையற்ற விரயங்களாகாமல் சேமிப்பாக உயரக்கூடிய நல்ல ஸ்தானபலங்களும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு உண்டாகும் என்றே குறிப்பிடலாம். 12 இடமான அயனசைன சுகஸ்தானத்தை பொறுத்தவரை அயனசைன சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த மாத தொடக்கத்தில் உங்களது 6 இடத்திலிருந்து தன்னுடைய 7 பார்வையாக பார்த்து இந்த மாதம் தொடங்குவது நல்ல சிறப்பாகும். அதனால் மனரீதியாக இருந்த நெருடல்கள் சில குழப்பமான செயல்கள் இந்த மாதம் நீங்கும். எதிலும் தெளிவுடன் ஆலோசிக்கக்கூடிய தன்மைகள் மேலோங்கும். கெட்ட கனவு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் சில மன உளைச்சல்கள் தீர்வாகி நல்ல உயர்வுகள் உங்களுக்கு உண்டாகும் என்றே குறிப்பிடலாம். பொதுவாக சிம்மராசி பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த மாதம் மன இறுக்கங்கள் தளரும். எடுத்த காரியங்களை வெற்றியுடன் சாதிக்கக்கூடிய நல்ல மனோநிலைகள் மேம்படும். கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்த சில பிரச்சனைகள் வில்லங்கங்கள் தீர்வாகி நல்ல உயர்வுகள் உங்களுக்கு உண்டாகும் என்றே குறிப்பிடலாம். நன்றி, வணக்கம்.